ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பிஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் துஷ்யந்த் ஸ்ரீமன் நடிக்கும் தீர்க்க தரிசி வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். தமிழகத்தை உலுக்கிய ஆருத்ரா மோசடி தொடர்பான வழக்கில் 2000 முகவர்களை பொருளாதார குற்றப்பிரிவு காவலர்கள் கண்டறிந்துள்ளனர். இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். சென்னை அமைந்தகரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு 25 முதல் 30 விழுக்காடு வரை கூடுதல் வட்டி தருவதாக அறிவிக்கப்பட்டது. இதை நம்பி லட்சக்கணக்கானோர் முதலீடு செய்தனர். பிறகு பணத்தை திரும்பி தராமல் சுமார் 2,438 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. 24 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதுவரையில் 13 பேர் கைதாகியுள்ளனர். அவர்களிடமிருந்து 6,35,00,000 ரூபாய், 1,13,00,000 மதிப்பிலான நகைகள், 22 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 96 கோடி ரூபாய் வங்கிப் பணம் முடக்கப்பட்டுள்ளது. மோசடியில் தொடர்புடைய நபர்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆருத்ரா நிறுவனத்திற்கு பணம் வசூல் செய்து கொடுத்த 2,000 முகவர்களை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். முதற்கட்டமாக 200 பேரிடம் விசாரணை நடத்தி அவர்களிடம் இருந்து 30 விழுக்காடு பணத்தை பெற அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பிஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் துஷ்யந்த் ஸ்ரீமன் நடிக்கும் தீர்க்க தரிசி வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.